அண்ணாமலையும் பேசாம இருக்கட்டும், ஜெயக்குமாரும் எதுவும் ஆளி திரண்டு தயிர் திரண்டு வரும்போது ஏன் பானையை உடைக்கிறீங்க? பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதா ஒரு A1 அப்படின்னு குற்றம் சுமத்தியிருக்கார். அவர் தனிமைப்படுத்தப்படுவார், அவர் வெளியேற்றப்படுவார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா, அது தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம் இல்லையா? கர்நாடக உயர் நீதிமன்றம் விடுதலை முடிச்சுன்னா அதையும் சேர்த்து சொல்வார் அவரு. அண்ணாமலை ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லலையே. ஜெயலலிதா வந்து குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை பெறப்பட்ட ஒரு நபர் தான். அது அண்ணாமலை வந்து தன் கட்சி தலைமைக்கு எதிராக போறது. நியூஸ் லைட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து பல்வேறு அரசியல் நேர்காணல்களை சந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நம்மிடையே அரசியல் நேர்காணலில் இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். அவரிடத்தில் கேட்பதற்கு நிறைய இருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பரபரப்பு செய்திகளும் அதிகமாகிக்கிட்டே வருது. பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதா ஒரு A1 அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்கிறார், இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு திமுக கார் மாதிரி பேசியிருக்காரு. அவருக்கே இந்த அதிமுகவோட போகிற கூட்டணி போகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா, 2014 மாதிரி பாஜக தலைமையில் இங்கே ஒரு கூட்டணி உருவாக்கி நம்ம செயல்பட்டால் அது உடனடியாக பலன் கொடுக்கலன்னா கூட வருங்காலத்தில் பாஜக இங்கே கால் ஊன்றுவதற்கு பயன்படும் சொல்லி அவர் ஒரு தியரியை வச்சார். அந்த தியரியை மத்திய தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்திய தலைமை இன்றைக்கி எப்படி பாஜக நினைக்குதுன்னா, குறிப்பாக இந்த நம்ம கர்நாடகா தேர்தலுக்கு பிந்தைய கட்டத்தில் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இன்வின்சிபிள் இல்லை, நம்மளை யாராலும் அகற்ற முடியாதுன்னு ஒரு மமதை இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் பாஜக குறைஞ்சிருக்குது. அவங்களுக்கு இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி, பெரிய கட்சி அவங்க தான் வருவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டியை நம்ம ரீச் பண்ணுவாங்கிற டவுட் அவங்களுக்கு வந்துருக்கு. அதனால அண்ணாமலை ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லலையே. ஜெயலலிதா வந்து குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை பெறப்பட்ட ஒரு நபர் தானே. குற்றம் சுமத்தப்பட்டவர் இவரையும் சொல்லணும். கூட்டணிக்குள்ளே வந்துட்டு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. அது வந்து குற்றம் சுமத்தப்பட்டார், அவர் கர்நாடக உயர் நீதிமன்றம் விடுதலை பண்ணிச்சுடா, அதையும் சேர்த்து சொல்வார். அவர் விடுதலை பண்ணிச்சா இல்லையா, அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அவர் தான் இறந்துட்டாரே, அவர் கேஸே விசாரணை இல்லை இல்லையே. அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த போது தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா, அது தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். கரெக்டுங்க. தண்டிக்கப்பட்டாருன்னு யாரை வேணா நீங்க தண்டிக்கலாங்க. நீங்க தண்டிக்கிறேன்னா இறுதியா என்னாச்சு? தண்டிக்கப்பட்டாருன்னா கீழ்கோர்ட்டு தான் கொடுத்தான், ட்ரையல் கோர்ட்டு தான் தண்டனை கொடுத்தான். ஆனால் அவங்க விடுதலை ஆனாங்களா ஹைகோர்ட்ல? இப்போ எது கரெக்ட், இது கரெக்டுங்கிறீங்களா அது கரெக்டுங்கிறீங்களா? விடுதலையான தீர்ப்பு இருக்குல்ல, உச்ச மேல் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, அப்பேலட் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, அவங்களை விடுதலை பண்ணியிருக்குது. அப்போ அதில் அவங்க குற்றவாளி இல்லை என்று தானே வந்திருக்குது. கடைசியாக வந்து அவங்களை பொறுத்தவரை அதுதான், உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு அவங்களுக்கு பொருந்தாது. அடுத்த தீர்ப்புகள் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி வந்ததுனால அது அவங்களுக்கு பொருந்தாது. அவங்க விசாரணையை அவருடைய அவங்க வழக்கு விசாரணைக்கு வரலையே உச்ச நீதிமன்றத்தில். பிறகு எப்படி அதில் தீர்ப்பும் தரப்படலையே அவங்க பேரில்? இப்போ கூட்டணி ஏவன் குற்றவாளி அங்கே இல்லையே. இப்போ கூட்டணியில் இருக்கும்போது இதை பேசுவதற்கான நிர்பந்தம் அண்ணாமலைக்கு என்னவாக இருக்கும்? இல்லை, அது அண்ணாமலை வந்து தன் கட்சி தலைமைக்கு எதிராக போகிறார். அதுதான் வந்து அவங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர்கள் ஒருவரான இவர் சீனிவாசன், மதுரை சீனிவாசன் அவர்களே சொல்லியிருக்கார், பேட்டியில் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை கூட்டணிக்கு குந்தகம் விளைக்கிறாரு, எங்கள் தலைமைக்கு எதிராக, அகில இந்திய தலைமைக்கு எதிராக போகிறார் அவர். ஆனால் அகில இந்திய தலைமைகளில் ஒருவரான அமித்ஷா பேசும்போது 9 கால ஊழல் கட்சி தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு சொல்கிறார். அவர் திராவிட கட்சிகள் புறா ஊழல் கட்சிகள் ஏற்கனவே பேசியிருக்காரு. அது பொதுவாக பேசுறது வேற. அப்போ அதுக்குள்ளே அதுவே தவறு. அதுக்குள்ளே அதிமுக அடங்கும் தானே? இல்லை, அது கரெக்ட். அதுக்குள்ளே அதிமுகவும் திமுகவும் அடங்கும், அது வேற விஷயம். பொதுவாக இவங்க 9 காலம்னு பொதுவாக சொல்கிறார். எந்த ஆண்டு யார் ஆட்சி செஞ்ச போது அந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் அவர் தரலை, அந்த பர்டிகுலர் ஸ்கூலில் அவர் போகலை. அதனால் அதுவே தவறாக தான் கருதப்படும். பட் அதுலேயாவது கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லாததுனால பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி 9 கால திமுக ஆட்சி கூட சொல்லிக்கலாம் அவர்.
அது ஒண்ணுமே அவர் சொல்லலையே, அது வேற விஷயம். அவர் அவர் வந்து குறிப்பா திமுக அதிமுக மேல எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல. ஆனா இவர் வந்து குறிப்பா அவங்க தலைவி அவங்க இதே தெய்வம் சொல்லக்கூடிய அம்மா ஜெயலலிதா அம்மா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவங்களை ஏவன் குற்றவாளிங்கிறாரு, பதவியில் இருக்கும்போது தண்டிக்கப்பட்டவர் சொல்றாரு. அது போல ஊழலுக்காக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, அது தண்டனை இல்லையா? ஊழலுக்காக தாங்க திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பாஜக தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இப்ப திமுகவுடைய குரல்ல ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசுறாரு அவர். அவரே நீங்க அவர் என்ன நினைக்கிறாங்க, 2014 மாதிரி தனியாக ஒரு கூட்டணி அமைத்து நம்ம போகலாங்கிறார். ஆனால் அதான் நான் சொல்ல வந்தேன், பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க தப்பிச்சோம் பிழைச்சோன்னு இந்த தேர்தலில் 2024 தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க. குறைந்த மெஜாரிட்டி வாங்கணும் சொல்லி, சிம்பிள் மெஜாரிட்டியாவது வாங்கணும், வாங்கி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க விரட்டி விட்ட முன்னால் அவங்க கூட்டணி கட்சிகளோடலாம் பேசிகிட்டு இருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க, கூட்டணிகளை திரும்ப உருவாக்குவதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்காங்க. ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க பாஜக முனைப்படுக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜகவினுடைய மிக முக்கியமான நிர்வாகி நாராயணன் திருப்பதி பேசும்போது சொல்றார், இனி வர்ற காலத்துல அதிமுகங்கிற கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காது. சரி, இருக்காதுன்னா பிறகு கூட்டணி போட்டார் உங்க தலைவர் அமித்ஷாவும், உங்க சர்வ அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டாவும். திமுகவுக்கு வலுவான எதிரி இனி பிஜேபி தான். பிறகு கூட்டணி போட்டீங்க அதிமுக, அதிமுக தலைமையில ஏன் கூட்டணி போட்டீங்க? அதிமுக தலைமை தான், பாஜக தமிழ்நாட்டில் தலைமை, அகில இந்திய அளவில் தான் என்டிஏக்கு ஜனநாயக அந்த என்டிஏக்கு பாஜக தலைமை தலைமை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த என்டிஏ கூட்டணியில் அதிமுக தான் தலைமை. அப்படின்னா என்ன அர்த்தம், யாரை சேர்க்கணும், யாருக்கு எவ்வளோ சீட்டு தரணுங்கிறத அதிமுக தான் முடிவு பண்ணும். ஆனால் 25 இடங்களை நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லி அமித்ஷா சொன்னாங்க. இப்போ என்ன சார், 20 இடங்களை ஜெயிக்க போகிறோம்னாரு. 9 இடங்கள்ல வேலை செய்ய தொடங்கிட்டோம்னு மத்திய அமைச்சர் முருகன் சொல்கிறார். ஆமாம், இவங்களாம் அந்த இடத்து தொகுதிகளை என்னென்ன தொகுதிகளோ அதெல்லாம் இவங்களும் அலாட் பண்ணிக்கிறாங்க. முடியாது, அப்போ அவங்க தலைமை இடத்துக்கு வரதானே முயற்சி பண்ணுறாங்க. அதான் அவங்க தலைமையாக கருதி கொண்டு அதெல்லாம் செய்கிறாங்க. பட் இந்த கூட்டணி தலைமை அதிமுக என்று உறுதியாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு விட்டது. இதே அண்ணாமலையே ஒத்துக்கிட்டார், அதை கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான். கூட்டணி வந்தால் இப்போ அந்த கூட்டணிக்கு எதிராக அவர் செயல்படுறாருன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அதிமுக இல்லை, கவலைப்பட வேண்டியது அகில இந்திய தலைமை. அவங்க அமித்ஷா என்ன பண்ணார், எடப்பாடி தன்னை பார்க்க வர்றாருன்னு ஒன்று ஜே.பி. நட்டாவை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டார். அகில இந்திய தலைவர் சாதாரணமாக அவங்க இவர் வீட்டில் உணர்ந்து உட்கார வச்சுட்டார், அவருக்கு அடுத்து போல. அதுக்கடுத்து அண்ணாமலை கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருந்த அண்ணாமலையை டெல்லி கூப்பிட்டு வச்சு எடப்பாடி முன்னாடி உட்கார வச்சு அந்த உருவாக்கினார் அந்த கூட்டணியை. எடப்பாடியோட அதிமுகவோட ஒரு கூட்டணி உருவாக்கிட்டார், அறிவிச்சிட்டாங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது உடனிருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்போ அண்ணாமலை பேசிய இந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கார். அண்ணாமலையை சாடி இருக்கிறார், கூட்டணி உடையட்டும், எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. அவர் சொன்னது கரெக்ட், எந்த இழப்பும் அதிமுகவுக்கு இல்லை. அதிமுகவுக்கு செக் அண்ட் சாய்ஸ் இருக்குங்க. இவங்க போனாங்கன்னா சிறுபான்மை வாக்குகள் அவங்களுக்கு கொஞ்சம் வரும் இல்லையா. திமுகவில் கொஞ்சம் அதிருப்தி அடைந்திருக்கிறாங்க சிறுபான்மையினர், அவங்க வாக்குகள் கொஞ்சம் இவங்களுக்கு வரும். திமுகவுக்கு போகிற சிறுபான்மை வாக்குகள் நாம் தமிழருக்கு கொண்டு போகும். அவர் தான் நீண்ட நாள் கைதிகளாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் விசாரணை கைதிகள் இஸ்லாமியர்கள்லாம் விடுவிக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. திமுக விடுவிக்க மறுத்து கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப. தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் அவங்க விடுதலை செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்போ மறுக்கிறாங்க. திரும்ப திரும்ப அவங்களை விடுதலை செய்ய மறுக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு அவங்க மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. பிறகு இந்துத்துவ கோட்பாடுகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீண்ட நாள் இந்துத்துவ கோட்பாடுகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சாச்சு திமுக. அப்ப பிஜே சிவராத்திரி கொண்டாடுறாங்க, பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கு திமுக. திமுக பிஜேபி வந்து நீங்க இந்து விரோதின்னு சொன்னா இவங்க இந்துக்களோட தாஜா பண்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அதையும் இஸ்லாமியர்கள் கவனிக்காம ஒண்ணு இல்லை. அதனால அவங்களும் இவரு அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே வந்து இவங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு, அதிமுகவோட சேர வாய்ப்பு. பாஜக இல்லைன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக அதிமுகவுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அதுதான், அதுக்கு அடுத்தது கட்சி தான் பெரிய கட்சி திமுக. அப்போ மிகப்பெரிய கட்சியோட இவங்க போனால் எல்லாரும் சேர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. 2 கோடி தொண்டர்களுடைய மனநிலையை அண்ணாமலை உலுக்கி இருக்கிறார். நாங்க அடிச்சா திருப்பி அடிப்போம், மிதிச்சா திருப்பி மிதிப்போம்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா இது ஆக்சுவலா அமித்ஷா வந்த விசிட்டத்துல அமித்ஷாவுக்கும் திமுகவுக்கு தான் ஒரு முரண்பாடு இருந்துச்சு. பல கேள்விகளை திமுக தலைவர் முதல்வர் கேட்டாரு.
அதுக்கு அமித்ஷா கூட்டத்தில் ஸ்பெஷலாக நான் உங்களுக்காக பதில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, கேட்டுக்கிட்டு நாளைக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. சொல்லிட்டு தான் விஷயங்களை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சோன்னு சொல்லியிருக்காரு, பட்டியல் கொடுத்துருக்காரு, ஒவ்வொன்றும் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ நீங்களும் அதில் கூட்டணியில் இருந்தீங்க, யூபிஏல உங்கள் 10 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு? 95,000 கோடி தான் கொடுத்தீங்க. நாங்கள் 9 வருஷத்தில் 247,000 கோடி கொடுத்துருக்கோம். எது ஜாஸ்தி? அது மட்டும் இல்லை, மத்திய அரசு திட்டங்கள் மானியங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் நாங்கள்? நாங்கள் மானியங்களே 58,000 கொடுத்துருக்குறோம். நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்வச் பாரத் திட்டத்துக்கு டாய்லெட்ஸ் கட்டுறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 72,000 வீடுகளில் கட்டியிருக்கிறோம். 75,000 ஃபார்மர்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் 6,000 கோடி ரூபா கொடுத்துருக்கோம் ஆண்டுக்கு, இல்லையா? பிறகு வீடு கட்டு திட்டம் நாங்கள் பிரமாதமாக செஞ்சுருக்கிறோம், ஏராளமான வீடுகளை கட்டி கொடுத்துருக்குறோம். இவ்வளவு பெரிய பட்டியலை அமித்ஷா படிக்கிறார். மு க ஸ்டாலின் அவர் தரப்புல இருந்து அவர் பேசும்போது நீங்கள் நாங்கள் செய்கிறதுல பாதி கூட செய்யலைன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறார். எய்ம்ஸ் வரும் வரும்னு சொல்கிறீங்க, இன்னும் வரவே இல்லை. ஏன்னா எய்ம்ஸ் வந்து அது வந்து ஜப்பான் நிறுவனம், ஒரு நிறுவனத்தோட, ஜப்பானுடைய நிறுவனத்தோட அது போடப்பட்ட ஒப்பந்தம். அவங்க பணத்தை ரிலீஸ் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே இருக்குது. அயல்நாட்டு மூலதனத்தில் வரக்கூடிய, லோனில் வரக்கூடிய எல்லா திட்டங்களும் கொஞ்சம் டிலே ஆகும், அது வேறு விஷயம். ஆனால் எய்ம்ஸ் ஆரம்பித்தாச்சு, அவங்கள கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க, அந்த மாணவர்கள் அட்மிஷன் கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை அமித்ஷா பதில் சொல்லிட்டுக்காரு, அதை நாங்கள் கட்டடத்தை கட்டி முடிக்கும் போது அவங்க இங்கே வந்துடுவாங்க. இப்போ அதை நாங்கள் எய்ம்ஸ் அப்படி அகாடமிக் இயர் ஆரம்பித்தாச்சு போன வருஷமே. மருத்துவமனையும் கல்லூரியும் கட்டாமலே பாடங்கள் தொடங்கி ஏதோ ஒரு வகையில் அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது, அது போயிட்டு இருக்குது. அது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்கே இணைத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜிப்மரோட இணைத்து அது பண்ணுறாங்க. அந்த ஆசிரியர்கள், அந்த பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவருக்கு திருப்பி கேட்குறாரு, 18 வருஷம் மத்திய ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் எத்தனை எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க கேட்குறாரு. அதுக்கு முதலமைச்சர் தரப்பில் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அந்த எய்ம்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற தேவையே இல்லாத ஆட்சியாக அந்த ஆட்சி இருந்தது. என்ன இன்னைக்கு தான் மருத்துவ பங்களிப்புகளுக்கு மத்திய அரசு ஆதரவு கொடுக்கலன்னு அவர் விமர்சனம் சொல்கிறார். எங்க ஆயுஷ்மான் பாரத்துக்கு எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் பலனடைஞ்சிருக்காங்க தெரியுமா? மத்திய அரசு திட்டத்தில் தமிழ்நாட்டில் லிஸ்ட் கொடுத்துருக்காரு அமித்ஷா. நீங்கள் வந்து மருத்துவ செலவு நீங்கள் தான் பண்ணீங்களா உங்கள் காலத்தில்? இந்த இதானுங்க அட்டை, முதல்வர் அட்டை தானுங்க இருந்துச்சு. அதை தவிர்த்து மாநில அரசினுடைய திட்டத்தை தவிர்த்து ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு ஹெல்த் ஸ்கீமு மத்திய அரசாங்கம் நேரடியாக பயன்பெறக்கூட இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு 5 கிலோ அரிசி என்பது ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து கொரோனா காலத்திலிருந்து தரப்படுது, இன்றைக்கும் தரப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் பட்டினி கிடைக்க வேண்டியது தமிழ்நாட்டில், யாரால? மத்திய அரசின் தயவால். அது அவங்க சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து அன்றைக்கி எய்ம்ஸ் தேவையில்லைன்னா அந்தளவுக்கு மருத்துவ கட்டுமானம் அன்னைக்கு பெரிய அளவுக்கு இருந்துச்சா? இதோட மோசமாகிச்சு. மருத்துவ கட்டுமானமானமே அண்ணாதிமுக ஆட்சி தான் சிறப்பாச்சு. நீங்கள் மருத்துவத்துக்காக 1% கம்மியாக தான் ஜிடிபியில் நீங்கள் செலவு பண்ணீங்க. ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் அவங்க 2.6% செலவு பண்ணாங்க, 2.14% செலவு பண்ணாங்க. இப்போ கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதெல்லாம் மத்திய அரசு, 108 ஆம்புலன்ஸு. இப்போ மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு விபத்துக்குள்ளானவர்களுக்கு 48 மணி நேரத்தில் எல்லா சிகிச்சைகளுக்கும் வந்து அரசாங்கமே செலவேத்துக்கிறதுன்னு சொல்லி அவங்களால முடிந்த திட்டங்களை செய்யறாங்க. கொஞ்சம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் பெருமளவுக்கு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் ஆனது அதிமுக காலத்தில் தான். இப்போ அதிமுகவும் பாஜக பெரிய அளவுக்கு 2% மேலே ஜிடிபியில் அவங்க மருத்துவத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் என்ன ஒதுக்குனீங்க? 1% தான் ஒதுக்குனீங்க, என்ன டெவலப்மெண்ட் வந்திருக்க முடியும்? இது வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் பேர் அவர் வச்சுக்கிட்டாரு. ஆக்சுவலாக அது யார் திட்டாது? மத்திய அரசாங்கத்தினுடைய மேஜர் அமௌண்ட் மத்திய அரசாங்கம், அந்த திட்டத்துக்கும் மத்திய அரசு திட்டம் தான் அது. இல்லை, அதே மாதிரியான சில திட்டங்களுக்கு அதிமுக அரசு வந்து அவங்க தலைவர் பெயரை வச்சிருக்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இல்லை, அவங்க முதலமைச்சர் தான் வச்சாங்க, கலைஞர்கள் எடுத்துட்டாங்க. எங்கேயுமே ஜெயலலிதா அம்மா உணவகம், அம்மா உணவகம் முழுக்க முழுக்க மாநில அரசு நிதி உதவியில் நடக்கக்கூடிய திட்டங்களுக்கு தான் அவங்க அம்மாங்கிற பேர் வச்சாங்க, அம்மா உப்பு, அம்மா குடிநீர்னு. அவங்க மத்திய அரசு திட்டத்துக்கு அவங்க பேர் வைக்கல. இது மத்திய அரசு திட்டத்துக்கு கலைஞருங்க, அதுவும் அவருடைய குறிப்பிட்ட அவருடைய பேரையே வச்சாங்க.
அம்மாங்கிறதும் ஒரு விதமான சிறப்பு பெயர் தான், கலைஞருங்கிறதும் சிறப்பு பெயர் தான். கலைஞர் சிறப்பு பெயராக இருந்தாலும் குறிப்பிட்ட நபரை குறிக்குது, அம்மாங்கிறது எல்லா அம்மாக்களையும் குறிக்கும். அமித்ஷா ஊழல் என்று சொன்னது பொதுவான விஷயங்க, ஆனால் அண்ணாமலை இவ்வளவு பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லும்போது நான் அதான் சொல்ல வரேன். பாஜக வந்து இந்த தேர்தல் எப்படி பார்க்குறாங்கன்னா, சிம்பிள் மெஜாரிட்டி வாங்கிட்டா போதும்னு பெருமூச்சு விடுற அளவில் தான் இருக்கிறாங்க. இப்போ அது அந்த மாதிரி நேரத்தில் அவங்க இங்கே உடனே என்ன பண்ணாங்க, எடப்பாடி வர்றாருன்னு ஜேபி நட்டா அண்ணாமலை எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒரு உடனே அமித்ஷா புத்திசாலித்தனமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு விட்டார், கான்ட்ராக்ட் போட்டார், கூட்டணி போட்டார். புரியுதா? எல்லாரும் அமைதியாருங்க, இனிமேல் எந்த பேச்சு பேசக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அதை வந்து அப்படி சொன்னாருன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வெளியில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட அட்டன் பண்ணாமல் அண்ணாமலை ஓடி போயிட்டார். அண்ணாமலைக்கு அது அறிவுறுத்தப்பட்டது, ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அதுக்கு எதிராக பேசிகிட்டே இருக்கார். அமித்ஷா ஒரு சின்ன நூல் விட்டா இப்போ கோடு போட்டா அவர் ரோடு போடுறாரு. அதிமுகவும் பாஜகவும் இணைந்து திமுகவை எதிர்க்க வேண்டிய ஒரு தருணத்துல அதிமுகவையே பாஜக எதிர்க்குது, இந்த புள்ளி எப்படி பாருங்க? அதுதான், அது வந்து அண்ணாமலையினுடைய தனி லைன் அது. அதனால வந்து கூட்டணி அவங்க தலைவர் இது திமுகவுக்கு பலமாக மாறும், அவங்க மாநில தலைவர்களே அதை வெறுப்படைகிறாங்க அண்ணாமலையுடைய பேச்சை. திமுக ஒன்றும் பலமாகாது, பாஜகவுனால அதிமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை. பாஜக கூட்டணியில் இருந்தால் சில கட்சிகள் வருவாங்க, அப்போ தான் மெகா கூட்டணி உருவாக முடியும். அதுக்காக தான் பாஜகவோட ஒப்பந்தம் போடுறாங்க. பாஜக இல்லைன்னா வேறு சில கட்சிகள் வருவாங்க, அவங்களுக்கு அடுத்த சாய்ஸ் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அடுத்த சாய்ஸ் கிடையாது பாஜகவுக்கு. அதிமுகவோட போகிறத தவிர்த்து வேறு ஒரு சாய்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது அண்ணாமலை சொல்கிறது ஒரு ட்ரையலுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுங்கிறாரு. இந்த கட்டத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு பாஜக தானே தயாராக இருக்காது. அதான் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, கூட்டணி இன்னும் உருவாகாத ஒரு முழுமையடையாத சூழல் இருக்கும்போது ரெண்டு தரப்புலையுமே கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேச அது பேசணும். அவர் முன்னாடி சொன்னார் கூட்டணி உருவான பிறகு அவர் யாருமே இப்பயும் அவர் அதே கருத்தை மறுபடியும் முன்வைக்கிறார். அதை ஏன் பேசுறீங்கிறாரு? அண்ணாமலையும் பேசாமல் இருக்கட்டும், ஜெயக்குமாரும் எதுவும் திரண்டு நீ இது இது வந்து என்ன சொல்லுவாங்க, தயிர் திரண்டு வரும்போது ஏன் பானையை உடைக்கிறீங்க, அதானே அந்த கதை ஏன் செய்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார். பொதுவாக கூட்டணி வந்து முழுமையாகாத போதும் சொல்லியிருப்பார், கூட்டணி முழுமை இப்போ ஆகும், சீட்லாம் கொடுத்து இன்னும் இத்தனை சீட்டு இதெல்லாம் முடியும், முடிஞ்ச பிறகு தான் கூட்டணி முழுமை பெறும். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஆரம்பகட்ட ஒப்பந்தம் அமித்ஷாவாலே போடப்பட்டது, அதுக்கடுத்து யாரும் அனாவசியமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இவர் அனாவசியமாக பேசுகிறார், அதுக்கு உடனே இவங்க பதிலளிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அதை வந்து அண்ணாமலை பேசுவதை பாஜக தமிழ்நாட்டு தலைவர்களே முகம் சுழிக்கிறாங்க. இல்லை, அண்ணாமலையினுடைய இந்த கடுமையான எதிர்ப்பு, அதுவும் அவங்களுடைய இதய தெய்வம்னு சொல்லக்கூடிய தலைவி மீது வைக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டுக்கு ஜெயக்குமாருடைய பேட்டி மட்டும்தான் எதிர்ப்பா? இல்லையே, இன்னும் பலர் பேசியிருக்காங்க போட்டிருக்கே, இன்னும் பலர் வரிசையாக பேசுவாங்க. இப்போ தானே எடப்பாடி பழனிசாமி எதுவுமே இன்னும் அவர் நேரடியாக மௌனம் சாதிக்க, அவர் உடனடியாக இந்த விஷயங்கள்லாம் கட்சி தலைமை அப்படி பொதுச் செயலாளருங்கிறவர் அவர் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வந்திருக்காரு. இப்படி பேசுனா அவர் மேலே தான் சொல்லுவார், அமித்ஷாட்ட கூப்பிட்டு சொல்லுவார் இந்த மாதிரி எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி தான் சொல்லுவார். அவரும் அந்த இடத்துல இறங்க மாட்டார், அவருக்கு இனியாக தன்னை அண்ணாமலையை அவர் பார்க்க மாட்டார். அதனால் அவர் அவர்களுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் பற்றி அடுத்த கட்ட நிர்வாகிகளை வச்சு அவர் பதில் சொல்கிறார், எதிர்வினை ஆற்றுறார். அதுதான் கரெக்டாக இருக்க முடியும். எல்லாத்துக்குமே தலைமை ஒன்று கொஞ்சம் வெளியே அப்போ ஒன்று அப்போ எவ்ரி திங்காக இருக்கணும், அப்படி தான் இருக்கார். இப்போது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், மாநில தலைவர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் அண்ணாமலை அப்படிங்கிற அதிமுகவினுடைய இந்த குரல் அது சரியான சொல்லிட்டு இருக்காங்க. இடையில அவங்க அந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு பேசாமல் இருந்தாங்க, ஆனால் அந்த கருத்தில் மாறி மாறி அந்த கருத்தை சொல்கிறாங்க, அப்புறம் பின்வாங்குறாங்க, அவங்க பின்வாங்கல சொல்ல இணைப்புக்கு போகிறாங்க. அவங்க போகிறாங்க பிறகு வாயை திறக்கலைங்க, அவங்க யாருமே திறக்கலை, அண்ணாமலை தான் வாயை திறக்கிறார். அதுக்கு எதிர்வினையாற்றாமல் இருக்க முடியாது. அப்படின்னா நீ எதிர்வினையாற்றாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஜெயலலிதா அம்மாவை A1 குற்றவாளி நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் அர்த்தமாக, அது எப்படி எதிர்வினையாற்றாமல் இருக்க முடியும்? தொண்டர்கள் கொதிப்படைகிறான்ல, அப்போ அதுக்கு எதிர்வினை ஆட்டித்தானே ஆகணும். தொண்டர்கள் கொதிப்படைகிற வகையில் தானே அண்ணாமலையுடைய பேச்சு இருக்கு. தான் தோன்றித்தனமாக பேசுகிற அண்ணாமலைக்கு அந்த கட்சியிலே ஆதரவு இல்லைங்கிறேன் நான். அவர் தனிமைப்படுத்தப்படுவார், அவர் வெளியேற்றப்படுவார், அதான் நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அவர் தன்னுடைய கருத்தை முன் வச்சிட்ருக்கார். அகில இந்திய தலைமை அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மாதிரி ஒரு ட்ரையல் நடத்துறதுக்கு ஒரு பரிசோதனை முயற்சியில் இறங்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. தேர்தல் நடத்துகிற போய் பரிசோதனை, அதுவும் ஒரு குரூசியல் தேர்தல்,
அவங்க இப்படியாவது ஆட்சி கொடுன்னு நினைக்கிறப்ப எங்கெங்கே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ இந்த இடத்துல 20 இடம் பிடிக்கணும், 25 இடம் பிடிக்கணும் அமித்ஷா சொல்கிறது அதிமுக கூட்டணியில் தான். அதைத்தான், அதனால தான் அவர் ஓபிஎஸ்க்கு திருப்பி 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 அவர் இன்டர்வியூ கேட்டார். ஏன் கொடுக்கல அவர்? அவர் ஏன் பார்க்க மறுத்துட்டார்? ஏன் மறுக்கல பேசாமந்துக்கிட்டார்? ஏன் இன்டர்வியூ கொடுக்கலன்னா, அவரை சந்தித்தால் எடப்பாடி தரப்பில் கோபம் வரும், வேணாம் நம்ம கூட்டணி வச்சு போட்டிருக்கோம் அவங்களோட, அதை சிதைக்காம தான் நம்ம ஃபர்தராக எதையும் செய்யணும்னு சொல்லி அவர் அந்த புத்திசாலித்தனமான முடிவுக்கு வர்றாரு. அண்ணாமலை ஒரு அறவேக்காடுங்க எல்லா விஷயத்துலேயும். அதனால தான் அவர் வந்து தன்னை முன்னிறுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. அப்படிலாம் யாரும் முன்னேற்ற முடியாது. ஒரு கட்சிங்கிறது அடியிலேருந்து கட்டுமானத்துலேருந்து மேலே வரணும், சும்மா வந்துடாது, ஒரு நிமிஷத்தில் வளர்ந்துடாது. இப்போ அதிமுகவோடு கூட்டணியில் இருக்க போகிறோமா, எத்தனை சீட்டு வாங்க போகிறோங்கிற எந்த முடிவையும் அண்ணாமலையால் எடுக்க முடியறது இல்லை. தேசிய தலைமை தான் அதுக்கு முடிவாக இருக்க போகிறாங்க. ஆனாலும் அண்ணாமலை ஏன் தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக பேசணும்? அதுதான் அவர் அவர் எப்படி தேசிய தலைமை அனுமதிக்கிறது தான் எனக்கு புரியல. மாநில தலைமை நிர்வாகிகளே அவருக்கு எதிராக கடுமையாக பேசி, அமித்ஷா வந்துட்டு போன 1-2 நாட்கள்ல இப்படி பேசுறது அவர் இருக்கும்போது ஒரு வாய மூடிட்டு இருக்காரு. தேசிய தலைமைக்கும் அதிமுகவுடைய கூட்டம் தேசிய தலைமைக்கு எதிராக அண்ணாமலை கழக குரல் எழுப்புகிறார், அதுதான் இதனுடைய அர்த்தம். அதிமுக எதிராக எழுப்புறவர் தேசிய தலைமைக்கு எதிராக கழக குரல் எழுப்புறார். தேசிய தலைமை சும்மா இருக்க போகுதா பார்த்துக்கிட்டு? இல்லை, தேசிய தலைமை அப்படி பேசுறதுக்கு இன்டைரக்டாக அவரை தூண்டி விடுதா? இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். தேசிய தலைமையினுடைய மனக்குரலாக அண்ணாமலை பேச, ஆமாம், தேசிய தலைமையினுடைய இன்னொரு குரலாக அவர் பேசுகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இல்லை எதிர்ப்பு குரலாக வெடிக்கிறாரா? எதிர்ப்பு குரல்னால் அவருமே நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் அதிமுக பொறுத்துக்கிறாரு, நடவடிக்கை எடுத்தாதான். என்னைக்கு ஜெயலலிதாமா குற்றம் சொன்னாரோ, ஏவோன்னு சொன்னாரோ, திமுக காரங்க பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஏவன் குற்றவாளிங்கிறதுலாம் அவங்க கடைசி தீர்ப்பில் வந்து அவங்க அவங்கள பொறுத்தவரை அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. இந்த கேஸ்லேருந்து உச்சநீதிமன்ற கேஸில் அவங்க ஏவன் கிடையாது, அவங்க தீர்ப்பு அந்த விசாரணையிலே அவங்க இல்லை. விசாரணைக்கு அதான் அந்த அவங்க வந்து இறந்ததுனால அந்த கேஸில் அவங்கள விடுவிச்சிட்டாங்க. அதனால் அவர் குற்றவாளியா இல்லையா, குற்றவாளி இல்லாமல் தான் அவங்க இறந்தாங்க. அவங்க தண்டிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அண்ணாமலை தண்டிக்க ரொம்ப பேர் தவறாக தண்டனை எவ்வளோ பேர் கிடச்சிருக்குங்க, எவ்வளோ பேர் கிடச்சிருக்குது. ஆனால் இறுதியாக தண்டனை நீதிமன்றத்தில் இறுதியாக மேல்கோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆச்சாங்கிறத பொறுத்தே இருக்குது. கன்ஃபார்ம் ஆகலையே, நெகேட் ஆச்சு அந்த தண்டனை. கீழ் கோர்ட்டில் கொடுத்த தண்டனை மேலே வந்து ஹைகோர்ட்டு தானேங்க தீர்மானிக்கிறாரு உச்சபட்ச அமைப்பு, அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றம் தானே போக முடியும். அது அவங்கள விடுவிச்சிருச்சே, அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. நிறைவாக ஒரு கேள்விங்க, இப்போது பாஜக அதிமுக இந்த கூட்டணி உடஞ்சிருச்சு, இனிமேல் இந்த கூட்டணி வந்து இணைய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கலாமா, இல்லை எப்போதும் போல பேட்ச் போட்டு ஒட்டுற மாதிரி மீண்டும் இந்த கூட்டணி ஒட்டப்பட்டு தொடருமா? இல்லை, அகில இந்திய தலைமை அதிமுக கூட்டணின்னு வெளிப்படையாக சொல்லியாச்சு, முடிவெடுத்து வெளியே சொல்லியாச்சு. இவர் வந்து இங்கே வந்து கழக குரல் எழுப்பிட்டு இருக்காரு. இவரை நீக்கணும், தலைவர் பதவியிலிருந்து நீக்கணுங்கிற கண்டிஷனை அதிமுக வைக்க போகுது. அடுத்த கட்டமாக நிச்சயம் வைப்பாங்க. இவர் நீக்கினால்தான் கூட்டணி பண்ணு, இவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் நாங்கள் கூட்டணி ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவர் வெளியேற்றப்படுவார், வெளியேற்றப்பட்டால் கூட்டணி இருக்கு, நாடி கூட்டணி இருக்குது. இப்போ அதிமுக சொன்னால் பாஜக தலைவரையே மாற்றிடுவாங்க? ஆமாம், மாற்றுவாங்க, மாற்றி தான் ஆகணும். ஏன்னா இவங்க தலைவர் பேர் இவங்க தெய்வமாக நினைக்கிற ஒரு அம்மாவை அவர் கேளமாக பேசுகிறாரே, அதை எப்படி பொறுத்துக்கிடுவாங்க? அப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய தேவை பாஜகவுக்கு என்றென்றுமே தேவை. பாஜகவுக்கு தேவை, பாஜகவின் தயவு அதிமுகவுக்கு என்றைக்கும் தேவையில்லை. நன்றிங்கய்யா, உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கேட்ட கேள்விகளுக்கு நிறைவான பதில்களை வழங்கியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி.